தமிழக காவல்துறை அதிகாரிகள் 17 பேருக்கு மத்திய அரசின் விருது வழங்கப்படுவதாக தமிழக நிர்வாக பிரிவு சிறப்பு டிஜிபி கந்தசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பில் வேலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வகுமார், ராணிப்பேட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாகனன் உட்பட 5 காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட 17 பேருக்கு விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் அருங்காட்சியகத்தை உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகமாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை கவன்கலை பல்கலைக்கழகத்தில் கிராமிய கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எழும்பூர் அருங்காட்சியகத்தை மாற்றியமைக்க மத்திய அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். ஆதிச்சநல்லூரில் அருங்காட்சியகம் அமைக்க மத்திய அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அமைச்சர் பாண்டியராஜன் கூறினார். மேற்கு திரிபுராவில் மூங்கில் மெழுகுவர்த்திக்கு நல்ல விலை கிடைப்பதாக உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஜிரானிய மாவட்டத்தில் உள்ள சமாஜ் சக்தி அமைப்பு சார்பில் சுய உதவி குழுக்கள் இயங்கி வருகின்றன. இந்த குழுக்கள் மூலம் மூங்கில்களை கொண்டு மெழுகுவர்த்தி தயார் செய்யப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகையையொட்டி இயற்கை முறையில் தயார் செய்யப்படும் மூங்கில் மெழுகுவர்த்திக்கு நல்ல விலை கிடைப்பதாக தெரிவித்துள்ள உற்பத்தியாளர்கள் இதில் நல்ல லாபம் கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். டெல்லியில் காற்று மாசு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக இந்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. அதிகாலை முதலே நகரின் அநேக பகுதிகளில் புகை மூட்டமாக காட்சியளிக்கவே சாலைகளில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிர விட்டபடியே செல்கின்றன. லக்ஷ்மி நகர், இந்தியா கேட் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக புகை மூட்டம் காணப்பட்டது. பட்பர்கஞ்ச் பகுதியில் காற்றின் தரம் 369 உள்ளதாக தெரிவித்துள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது மிகவும் மோசமானது என தெரிவித்துள்ளது.